அமராவதி பிலிம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஆதிக் பாபு எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் டைரக்டர் டிஸ்னி இயக்கும் குற்றம் புரிந்தால் வரும் பிப்ரவரி 24 முதல். GT Holidays, South India's number one travel brand. ஒரு 25-30 வருஷத்து பெயிண்டிங் இது. ஆன்டிக்ஸ் இந்த பொருட்கள் பூராவே இப்போ கிடைக்கிற பொருட்கள் இல்லை. 100 வருஷத்து 200 வருஷத்து பொருட்கள். கண்ணாடி, அதாவது கண்ணாடி வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு பவர் கண்ணாடிக்கு உண்டு. ஏற்ற மாதிரி பீச். ஸோ அந்த கதவை திறந்து வச்சுன்னா நல்ல ப்ரீஸ் வரும். இந்த ஊஞ்சலில் உட்காந்து அந்த பீச்சை பார்த்துட்டே இருக்கிறது ரம்யமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கலைநயம் ஓகே. ரெஸ்ட் ரூம்லையுமா அங்கே எத்தனை யானை பானை இவ்வளவு ஆளுமையை வச்சு ஒரு ஆண்கள் இருந்தாங்கன்னா சும்மா நான் அவங்க அந்த லேடிஸ்க்கு சொல்லி ஒன்று எதிர்த்து போராடுங்க, இல்லை அவன் வேண்டான்னு போதிக்கிட்டு வழியில் வந்துருங்க. அவன் ஆம்பளை பொட்ட பிள்ளை, நீ வீட்டில் இருமே அடங்கு. ஆம்பளைங்களுக்கு இந்த ஃப்ரீடம் கொடு. பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குறைவு நடந்திருக்கு. பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அடைஞ்சு தான் கிடக்கணும், வெளியில் போகக்கூடாது, ஆண்களோட பேசக்கூடாது, ரொம்ப படிக்கக்கூடாது, படித்தா அவளில் திரும்பி போயிடுவாங்க. இப்படிலாம் அது வந்து கடைசியில் ஒரு அடிமைத்தன்மையில் வந்து லேண்ட் அப் ஆகிடும். அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எதிர்நீச்சல். மேம், பெரும்பாலும் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பொருள்களை வச்சு நம்ம யாருங்கிறத நிர்ணயிக்கலாம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு சிந்தனை நமக்கு ஒன்று வரும். ஒரு காம்னஸ் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், ஒரு மரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இதை கொண்டு வந்ததா இல்லை ஜென்ரலாக இதனுடைய? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ராஜஸ்தானி பெயிண்டிங். இதை வந்து பெயிண்ட் பண்ணினது வந்து இஸ்மாயில்னு ஒரு முஸ்லிமான். ஸோ அவர் பெயிண்ட் பண்ணி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்தது. இது ஒரு ரொம்ப வருஷம், ஒரு 25-30 வருஷத்து பெயிண்டிங். இது 96 இருக்கு. இந்த விளக்குக்கு பின்னாடி ஏதாவது விஷயங்கள் இல்லை? இதெல்லாம் பழைய காலத்து விளக்கு. இது பாருங்க, ஒரு பால்நடை மேலே ஒரு இது எல்லாம். இதில் ஆன்டிக்ஸ் இந்த பொருட்கள் பூராவே இப்போ கிடைக்கிற பொருட்கள் இல்லை. இதெல்லாம் 100 வருஷத்து 200 வருஷத்து பொருட்கள். நான் மாயவரம் பக்கத்தில் எனக்கு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து பக்கத்துலேருந்து கலெக்ட் பண்ணின விஷயங்கள் எல்லாமே. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்கு? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் மேம். அப்படியே அந்த லைக் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்குது அதில். ஒரு சின்ன சின்னதான வந்துட்டு அங்கே விநாயகர் உட்காந்துருக்காரு, அதுவும் வந்துட்டு ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு இல்லையா. அப்புறம் சிவன் நடராஜர், நடராஜர் இப்படி காமதேனு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே பாருங்களேன். நடராஜர் ஒரு நடனத்துக்கு, பிள்ளையார் நமக்கு வந்து ஒரு எல்லாரும் ஒரு ஃபஸ்ட் முதல் கடவுள் அப்படிங்கிறது. காமதேனு பசு, பசுங்கிறது எப்போதுமே உங்கள் ஒரு பசு. காமதேனுங்கிறது வீட்டில் இருந்ததுன்னா காமதேனு ஒரு ஃப்ளரிஷிங்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. கீழே வந்துட்டு நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கீங்களா? இது எல்லாமே ஆன்மீக புத்தகம். அத்தனையும் ஆன்மீக. தெய்வத்தின் பொருள்னுட்டு இந்த காஞ்சி மகானோட பெரியவர் இருந்தார் இல்லையா, மகா பெரியவர் இருந்தால் அவர் எழுதி அவரோட புக்ஸ் 7 வால்யூம். அத்தனையும் அவர் 7 வால்யூம் தான் எழுதியிருக்க, எழுதப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஸோ அதை வந்து நிறைய நான் படிப்பேன். என் ஹஸ்பண்ட் படிச்சுட்டு இருந்தார், இப்போ நான் படிச்சுட்டுருக்கேன். ஆன்மீகத்தின் மேலே ஈடுபாடு எப்போவுமே அதிகமாக உண்டு? எப்போவுமே கிடையாது. இப்போ ஒரு என் ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் அது எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு. அது வரைக்கும் எனக்கு ஆன்மீகம்னா புரிஞ்சிக்கலை, ஆன்மீகத்து மேலே வெறுப்பு கிடையாது. பட் எனக்கு அப்போ நான் புரிஞ்சிக்கலை. என் ஹஸ்பண்டை ரொம்ப அதில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். நான் கேட்பேன் என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்பேன். உனக்கு புரியாது, ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு நாள் அவர் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்திருக்கு. மேம், இந்த இந்த கண்ணாடியினுடைய நிலை இருக்கு இல்லையா, நார்மலாக வீட்டில் வந்துட்டு ஒரு கண்ணாடி வைப்போம் முகம் பார்க்கறதுக்குன்ற மாதிரி. இப்போ இந்த கண்ணாடி நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன், நம்மளுடைய முகத்தினுடைய அழகை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதனுடைய ஃப்ரேமிங் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமிங் வந்து ரொம்ப ரம்யமாக இருக்குது. அந்த யானைகள் ரெண்டு நின்றுக்கிட்டு ஒரு பிளாக் ஷேடில் ஒயிட் கலரில் நம்மளோட அந்த மிரர் ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. இது வந்துட்டு என்ன ஒரு ஐடியாவாக தான் இதை எடுத்துகிட்டு? கண்ணாடி இதோட ஃப்ரேம் வந்து ஒரு பக்கம், இப்போ ஃப்ரேம் வந்து பியூட்டிஃபிகேஷனுக்காக ஃப்ரேம் இருக்குது. பட் கண்ணாடி வீட்டுக்குள்ளே நுழையிற போது கண்ணாடி ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு வீடுன்னு இருந்துனா வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஏற்ற மாதிரி எதுவுமே அப்ஸ்ட்ரக்ஷனே இருக்கக்கூடாது. அதுதான் வாஸ்து. இங்கே வந்து இப்போ இந்த வால் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் குத்துன்னு பேர். ஸோ இது இப்படி இல்லாமல் இதுக்குள்ளே போய் இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் தெரியணும். அது அந்த கிராஸ் வென்டிலேஷனுக்காக வேண்டி அது இப்படி பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு பேர் குத்து. இந்த குத்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அது மாதிரி இங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா முச்சந்து பிரியும் போது ஒரு பிள்ளையார் வைப்பாங்க, புரியுதா? அதனால் இந்த கண்ணாடி, அதாவது கண்ணாடி வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அது வெளியில் தள்ளக்கூடிய, ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு பவர் கண்ணாடிக்கு உண்டுங்கிறது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. எதிர்நீச்சலுக்கு கேட்டாங்க, பட் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தீங்க, நான் கொஞ்ச நாள் அந்த சீரியலை பார்த்தேன். இப்படி தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அப்படின்னும் போது ரொட்டீனான சீரியல் மாதிரி இவங்க இல்லை. ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடறாங்க, இல்லை மறுநாளில் வந்து டக் டக் டக்குன்னு சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. பட் முதல் ஏற்றுக்காததுக்கான காரணம்னா என்ன மேம் நீங்கள் சொல்லுவீங்க? அதுதான் எனக்கு வந்து இந்த சீரியல் நடிக்கணுங்கிற டிரைவ் எனக்கு குறைஞ்சி போயிடுது. என்னது, காலையில் போகணும், ராத்திரி வரைக்கும் உட்காரணும், அது வந்து எனக்கு பொறுமை இல்லை. அதாவது அங்கே வந்து எனக்கு க்ரியேட்டிவிட்டி ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு க்ரியேட்டிவ் மென்டாலிட்டியில் இருக்கிறவோ அங்கே சொல்லிக் கொடுக்கறத நடிக்க போகிறேன். ஆக்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு அதில் மறுக்கலை. பட் இருந்தால் கூட எனக்கு க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்கிறது தான் நம்ம பண்ணணும், நம்மள க்ரியேட்டிவாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்றும் எனக்கு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்கிறது என்னை டைத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணித்து. ஸோ அதில் என்ன வேறு ஏதாவது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து.
ஸோ அதனால தான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டேன். பட் அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணவும் சரி, இவ்வளோ தூரம் கேட்குற போது நம்ம அப்படின்னா முன்னாடியே அவர் கூட நடித்த டைரக்டர் அவர் முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால அதை ஒத்துண்டேன். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த மூணு ஆண்களினுடைய லைக் அம்மாவாக இருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி முத்தா இருக்கட்டும் லைக் பாட்டியாக இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கும் போது ரியல் லைஃப்பில் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸை நீங்கள் சந்திச்சு திருத்தின மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை சந்திச்சு இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்றின மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, இவ்வளவு ஆளுமையை வச்சு ஒரு ஆண்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் அவங்க அந்த லேடிஸ்க்கு சொல்லி ஒன்று எதிர்த்து நின்று போராடுங்க, இல்லை அவள் வேண்டான்னு போதிக்கிட்ட வெளியில் வந்துடுங்க அப்படியுமே. பட் வெளியில் வந்துடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. பட் அவங்கள மாற்றி அங்கே அடிமைப்பட்டிருக்கிற பெண்களை வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இயற்கையான குணமே அது தான். அதனால் அது அன்னன்னைக்கு ஒரு கதை ஒரு ப்ராப்ளத்தை ஆரம்பித்து அதை கரெக்டாக சால்வ் பண்ணி முடிச்சுடுறாங்க. அது இழுத்துண்டு ஒரு 10 நாளைக்கு இழுத்து அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அப்புறம் அடுத்த ப்ராப்ளத்தை ஆரம்பித்து அதுக்கு ஒரு 10 நாள் அப்படிலாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிகிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. எதிர்நீச்சல நான் சொல்லலை, இதை எல்லாரும் சொல்கிறாங்க, பப்ளிக் சொல்கிறாங்க. இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போதே அந்த அடக்குமுறைங்கிறது நிறைய நம்ம கேள்விப்படுறோம். பெண்களை யாருமே அப்படி சொல்ல போகிறதே கிடையாது, யாரும் அப்படி இருக்கிறதோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களை வந்துட்டு அடக்குமுறை அப்படின்றது வந்துட்டு அவங்க பண்ணுறாங்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்காது நீங்கள் அனலைஸ் பண்ணிருக்கீங்க? அது வந்து என்னென்ன சின்ன வயசுலேருந்து அது இப்போ அது நம்ம பல காலமாக ஏதோ வருஷ வருஷமாக ஊறி போனது மனசில். ஆண்னா உயர்ந்தவன், பெண்ணாக தாழ்ந்தவள் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக்காக வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் வந்து அவன் ஆம்பளை அப்படிம்பாங்க, இது பொட்டப்பிள்ளை நீ வீட்டில் இருப்பாங்க, நீ அடங்கும்பாங்க, ஆம்பளைங்களுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இது தொன்று தொட்டு வந்துட்டுருக்கிற ஒரு காலம். அவங்கள அறியாமல் எல்லாரோட மனசுலையும் போய் உட்காந்துருக்கோம், ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஆண்ணா வெளியில் போகலாம், சுத்தலாம், குடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பெண்ணுனா அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற வரமுறையை வகுத்து வச்சுருந்த ஒரு காலம். இதை வந்து என்ன, இன்ஃபேக்ட் சில இடங்களில் பார்த்தா பெண்களை நிறைய ப்ரொடெக்டும் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பெண்களை வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குறைவு நடந்திருக்கு. அந்த காலத்தில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மங்கோலியர்கள்லாம் வந்து இந்து பெண்களெல்லாம் கடத்தின்னு போயிருக்காங்க. அப்போ வந்து இந்து பெண்கள்லாம் ஆண்களுக்கு சமமாக தான் இருந்திருக்காங்க. வெளியில் போகிறது எல்லாம் இது பண்ணுறது, அவங்களுக்கு உடம்பு வலிமை மன வலிமை எல்லாமே இருந்திருக்கு. ஏன் அப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுன்னா இந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கல்ச்சர்னு சொல்லலாம். எஸ், கல்ச்சர் தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கல்ச்சர் தான். மங்கோலியர்கள் வந்து இந்து பெண்களை நிறைய கடத்தின்னு போயிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அது நாளடைவில் என்னன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக மருவி பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அடைஞ்சு தான் கிடக்கணும், வெளியில் போகக்கூடாது, ஆண்களோட பேசக்கூடாது, ரொம்ப படிக்கக்கூடாது, படித்தா அவளில் திமிடி போயிடுவாங்க இப்படிலாம். அது வந்து கடைசியில் ஒரு அடிமைத்தன்மையில் வந்து லேண்டப் ஆகிடுது ஒரு காலகட்டத்தில். ஒரு காலகட்டத்திலேருந்து இப்போ திருப்பி அந்த காலகட்டத்துக்கு வரும்போது பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிக்க ஆரம்பித்து வேலைக்கு போய் இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த எதிர்நீச்சல் கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க போய் கிராமத்துலலாம் நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய பூந்து பார்த்து இன்னமும் அந்த அடிமைத்தனம் பெண்களுக்கு இருக்குது, படித்த பெண்களுக்கு, படிக்காத பெண்களுக்கு இருக்குது. ஆண்கள்லாம் அப்படி, பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே சமைச்சு போடுற ஒரு மிஷின் அப்படி தான் ட்ரீட் பண்ணின்னு இருக்காங்க போல இருக்கு. அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எதிர்நீச்சல். எதிர்நீச்சலில் மாரிமுத்து கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா, பெரும்பாலும் நிறைய மனிதர்களால் திட்டப்பட்ட ஒரு கேரக்டர். பியூட்டிஃபுல்லாக பண்ணுறார் அவர். ஆமாம், ரொம்ப அழகாக பண்ணுறாரு. பட் ஆனால் நிறைய வந்துட்டு அவரை பற்றி விமர்சனங்களும் வந்திருக்கு. அவர் ஐயோ அவர் ஆளே சரியில்லைங்கிற மாதிரி மக்கள் என்ன நினச்சிக்கலாங்கன்னா, நிஜத்துல அவர் அப்படி தான் இருப்பார், இந்த கேரக்டரே அப்படி தாங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? நீங்கள் அவரோட வந்து ஆஃப் த கேமராவும் பேசியிருப்பீங்க, ஆன் த கேமராவிலையும் இருப்பீங்க. ஸோ அந்த வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அது ஆக்டராக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஆக்டருக்கு அந்த இடத்துல ஒரு கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டுருக்கேன். ஸோ ஜென்ரலாக இஸ் வெரி நைஸ் பர்சன், ஃப்ரெண்ட்லி பர்சன், எல்லாத்தையும் சகஜமாக பேச இல்லை, பாகுபாடே கிடையாது. எல்லாருக்கும் கடைநிலை ஊழியர்லேருந்து டாப் மோஸ்ட் வரைக்கும் ஒரே ஈக்குவலாக பார்க்குற ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு நல்ல மனிதர். இது நம்ம உருண்டுகிட்டே இருக்கு. இது வேர்ல்டு முந்த உருண்டை, உலக உருண்டை இல்லை, கண்ணாடியிலேயே உலகத்தை நீங்கள் சுற்றுங்களே. இது எப்படி தான், இது பாருங்களேன், இதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அதை தான் நான் ரசிக்கிறேன். எப்படி ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன், அந்த கலை நுணுக்கத்தை அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது பார்த்தீங்களா, அதை தான் பார்க்குறேன். எப்படி பண்ணுறாங்கங்கிறது டிஃபிகல்ட், ஏதோ ஃபேக்ட்ரியில் கொடுத்தா பண்ணிவிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பாராட்டணும். இல்லை சில பேர் சொல்லுவாங்களே மேம், இது சிங்கிள் பீஸ் இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கலாம், அது ஆக்சுவலாக பாருங்கள் எப்படி எப்படி வந்துடும். அழகாக கையில் எடுத்துட்டீங்களா? என்ன நல்லா வெயிட்டாக இருக்கு. நல்ல வெயிட்டு, கிளாஸில் அப்படி பண்ணியிருக்கேன், ஒரு மாதிரியான குவாலிட்டியான கிளாஸ், இதெல்லாம் கிறிஸ்டல், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு மேம்.
இது இந்த பாட்டில் இது என்ன என்னால தூக்கவே முடியல, இது ஏன் இவ்வளவு வெயிட்டர் பாட்டில் பார்த்தா உள்ள தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், தண்ணி கிடையாது, ஒண்ணுமே இல்ல, தண்ணி கிடையாது, ஆனா வெயிட் நல்ல வெயிட், நல்ல வெயிட்டா இருக்கு. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இது பாட்டில் ஃப்ரம் சிங்கப்பூர், எங்க வீட்ல இருந்தது, எங்க சன்னோட வீட்ல இருந்தது. அவங்க ஏதோ வேண்டாம் தூக்கி போட்டாங்க, நான் தூக்கி வந்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து ஊஞ்சல் இருக்கலாமா இருக்க கூடாதாங்கிறது ஒரு பெரிய விவாதமான ஒரு பொருள். சில பேர் சொல்லுவாங்க இருக்க கூடாது அப்படினுவாங்க, சில பேர் வைக்கலாம் அப்படினுவாங்க. உங்களுடைய ஒபினியன் என்ன, இல்ல இது வந்த காரணம் என்ன? இல்ல இது காரணம் விட்டுருங்க, ஆனா ஊஞ்சல் வைக்கணும். வீடுன்னு இருந்தா ஊஞ்சல் ஒரு ரிலாக்ஸேஷன், ஊஞ்சல்ங்கிறது நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் அடங்க டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். இது அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. நீ கிராமத்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் மூணு ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல் ஆடுற போது அந்த டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும், அந்த ராக்கிங் மோஷனில். ஸோ இது ஒரு சயின்ஸு. ஸோ இது அதுக்காக ஊஞ்சல் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது எனக்கு ஏற்ற மாதிரி பீச்சு. ஸோ இந்த கதவை திறந்து வச்சுன்னா நல்ல ப்ரீஸ் வரும். இந்த ஊஞ்சலில் உட்காந்து அந்த பீச்சை பார்த்துட்டே இருக்கிறது ரம்யமாக இருக்கும். இல்லை உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இந்த ஆம்பியன்ஸ்லேருந்து இந்த இடத்த பார்க்கும் போதே பாருங்களேன், வந்துட்டு வந்து லைக் ஊஞ்சல், ஊஞ்சலை தாண்டி அந்த பால்கனி அதுக்குள்ளே இருக்கும். இல்லை அங்கே ஃபாக் இருக்கிறதுனால எனக்கு இந்த பீச்சோட இது தெரியல. இல்லை அதர்வைஸ் அந்த சமுத்திரம் நல்லா தெரியும், ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இங்கே உட்காந்து நீங்கள் ஊஞ்சல் ஆடினேன்னா நிஜமாவே வேறு தாட்டெல்லாம் ரொம்ப அழகாக வரும். நான் அப்படியே ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன மேம் இது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆர்ட் பீஸ் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அதில் வந்துட்டு இதை பாருங்களேன், இப்போ பாருங்கள் இந்த எல்லாமே கண்ணாடியிலேயே செய்யப்பட்ட யானை இருக்குது, என்னென்னமோ இருக்குது மேம். இதெல்லாம் என்ன? இல்லை இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங், பஞ்சமுக விநாயகர், அஞ்சு முகம் கொண்ட ஒரு விநாயகர். ஸோ இந்த இடத்துல ஒரு அழகு பொருள் வச்சா நம்ம உள்ளே நுழையும் போது நமக்கு மனசுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். வேறு ஒரு மொட்டை செவறு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கலை நுணக்கமாக ஒரு பொருள்கள் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுக்காக வேண்டி வச்சது. இந்த இது வந்து ஆக்சுவலாக காஷ்மீர்லேருந்து வந்தது. இது இது வந்து ஃபுல்லாகவே அக்ரோட் மரத்தால், இது ஃபுல்லாக அக்ரோட். இப்போ இந்த அக்ரோட் மரத்தில் பண்ணுறதுனால ஏதாவது ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது? வேலை நுணுக்கங்கள்லாம் அக்ரோட்டில் பண்ணுறது ஈஸி, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக, ரொம்ப வெயிட் இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணால் இதுக்கு ஒரு சேர் உண்டு, அந்த சேர் இங்கே கிராமத்தில் போட்டிருக்கேன். உட்கார் ரைட்டிங் டேபிள் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட் நம்ம ஏதாவது ஒரு ட்ரா மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் இதை இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த இந்த இதெல்லாம் நான் வந்து யூஎஸ் போயிருக்கிற போது ரொம்ப, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்து பொருட்கள் இதெல்லாம். அது என்ன மேம், குட்டியாக ஒன்று இருக்கே மினியேச்சர் மாதிரி, அது என்ன, அந்த புர்ஜ் கலிஃபா மாதிரி ஏதாவது துபாய் பில்டிங்ஸா? இல்லை அது வந்து வாஷிங்டன் டிசி மேம். இது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்குது, இப்படி பார்த்தா வேற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? என்ன ஸ்பெஷாலிட்டி மேம் இது? இல்லை இது பார்க்குறேன், இவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் போட்டு உள்ளே வச்சுருக்காது, எந்த பக்கம் திருப்பினா வேறு வேறு ஆங்கிள் கிடைக்கிறது பாருங்க. நீங்கள் அந்த டாப் ஆங்கிளில் கேமரா வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி பார்த்தாலும் வேறு வேறு ஆங்கிள் கிடைக்கும். கெஸ்ட் ரூம் இது, அது சும்மா ஒரு சிங்கிள் காட்டு தான் போட்டு வச்சுருக்கோம். என்னோடய கான்செப்ட் வந்து ரொம்ப அந்த கட்டில் போட்டு ரூமை அடைக்கிற மதிலாக வச்சுக்கிறது, ஒன்றா ஒரு சிங்கிள் காட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் அந்த மாதிரி தான். நானும் என் ஹஸ்பண்ட் இருந்ததுனால அந்த ரெண்டு பேர் படுக்கிறதுனால அந்த ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய காட்டாக இருக்கும் என்னோடய பெட்ரூமில். அதர்வைஸ் வரவங்களாம் இங்கே கீழே பெட்டு போட்டுன்னு கீழே படுத்துருவாங்க. எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்தால் கூட கீழே தான் படுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். இந்த வுட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு எப்படி மேம், நீங்களே பார்த்து பார்த்து பண்ணதா இல்லை வீடு வரும்? இல்லை இல்லை இல்லை, இதில் நான் பார்த்து டிசைன் பண்ணி பண்ணது. ஜென்ரலாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இப்போ இந்த வுட்டு இல்லை பிளைவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது பாருங்க, பீரோ. ஆமாம், கபோர்டு இருக்கும், வுட்டுக்கு உள்ள கபோர்டு. இதனுடைய ரகசியம் என்ன மேம் இது? இல்லை இது வந்து பாருங்கள் நீட்டாக இருக்குது, அதோட சேர்ந்து வருது இல்லையா, இந்த கபோர்டு தனியாக உள்ட்டா தனியாக பொட்டுவிட்டிங்காக இருக்கும், அது மட்டும் தெரியும். இப்போ எல்லாம் ஒரு மர்ஜாயி வருது பாருங்கள், அதுதான் மேம். இப்போது இந்த ஒரு கொலாஜை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, இது நல்லாவே தெரியுது நம்மளுடைய தியேட்டர் பிளே, அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சங்கமம்னு நல்லாவே தெரியுது. இதில் என்னென்ன மேம் ஸ்பெஷல் மூமெண்ட்? 70th பர்த்டேக்கு போது எனக்கு என்னோடய ட்ரூப்பில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு 70th ஆயிடுச்சா? ஆமாம், பார்த்தா அப்படி அதுக்கு அது கொடுத்தாங்க. ஸோ அதோட இது அவங்களோட மெமரிஸ் அது. மகாலட்சுமி அவர் கலைமாமணி அவார்டும் போது
செல்வியை ஜெயலலிதா அம்மா கொடுத்தது எனக்கு. அவங்களோட ஏதாவது உரையாடல் அவங்க கூட நான் பேசிட்டுருக்கு, அதுதான் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. பேசினேன் அவர் கூட நிறைய கிட்ட, இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நின்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. யாரோ வந்தாங்க கூறுக்காக கொஞ்சம் அப்படி இருன்னு சொல்லிட்டு, ஏன்னா லேடிஸ் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது, அவங்க எங்கள் கூட பேசினாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் பேசினாங்க. இப்போது இப்படிப்பட்ட ஒரு ஐயன் லேடின்னு தான் எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெண்கிட்டேருந்து வாங்கும்போது வந்து அந்த தருணம் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது, ரொம்ப எனக்கு ஸோ ஹாப்பி. நான் தான் சொன்னேன் அயன் லேடி நீங்கள் வந்து யார் வந்து சொன்னீங்கன்னா இந்திரா காந்தி ஜெயலலிதா இவங்கள தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அழுத்தமான ஒரு மனப்போக்கு, ஒரு தைரியம் அப்படி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர், இனிமேல் வருவாங்களான்னு கூட தெரியாது நமக்கு. அப்படியே என் கண் பார்வை வந்து நீங்கள் ஒரு 4 அழகான புகைப்படங்கள் மேலே படுது. இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு, இந்த பெயிண்டிங் ஃபஸ்ட்டு லைக் இது பெயிண்டிங் அது வந்து ஸ்கெட்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் யாரோ பண்ணி அவருக்கு கொடுத்துருக்காரு, ப்ரெசென்ட் பண்ணார், ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி பண்ணி கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பார்க்கறதுக்கு வந்துடுறாரு. அங்கே போய் நாங்கள் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஸ்டுடியோவில் போய் எடுத்துட்ட ஃபோட்டோ இது. இது 8th நீங்கள் நம்ம நான் அப்போ 9th படிச்சுட்டு இருந்தேன், நானும் என் ஹஸ்பண்ட் வந்து. சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது. அவர் தான் என் ஹஸ்பண்ட். அப்புறம் பேத்தி, இவங்க பேத்தி பேத்தி அது பேரன் பேத்தி. சூப்பர் மேம், சூப்பர், ரொம்ப அழகாக மேம். இதில் வந்து நீங்கள் பார்க்க ஏதோ ஒரு ஹீரோயின் மாதிரி எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு ஏதாவது யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி இந்த ஹீரோயின் மாதிரி? நாகேஸ்வர் ராவ் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஐஸ்லேருந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்க, நான் உங்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். நிஜமாக சாவித்திரிலாம் உறங்கட்டலான்னு நான் சொன்னாங்க, சொல்லிவிட்டு எங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க எங்கள் அம்மாலாம். அப்போ எனக்கு கையில் குழந்தை வேறு பிறந்துருது. ஸோ அதெல்லாம் இப்போ மூட்டை கட்டி எங்கள் அம்மா கோச்சிருந்தாங்க ரொம்ப. எல்லா இடத்துலையும் கலைநயம் ஓகே. ரெஸ்ட் ரூம்லையுமா? இங்கே நல்லா தானே இருக்கு. அங்கே பாருல மேம், அங்கே பாருல, அது பாருல என்ன இது, அங்கே எத்தனை யானை, அப்பா பானை, எப்பா மண் சட்டி, வெல்கம்னு வேறு ஒரு நாயோட அழகாக பொம்மை போட்டு உட்காந்துருக்கு. இது பாருங்களேன், ஒருத்தர் ஃபுட்பால் விளாட்றாரு மேம். இதெல்லாம் வந்துட்டு நான் கேட்குறேன், இப்போ அழகாக இருக்குன்றதுக்காக கொண்டு வந்து வைக்கிறீங்களா? இல்லை எதுவும் ப்ளசண்ட்டாக இருக்கும், நம்ம டாய்லெட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணினோம்னா ஸோ அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டுருக்கலாம் இல்லையா. ஃபேன் வச்சுருக்கீங்களா? எல்லாரும் பெரும்பாலும் ரெஸ்ட் ரூம்ஸில் வந்துட்டு ஃபேன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணுவேன், ஏன்னா இந்த உடம்பு நல்லா காயும். உங்களுக்கு இந்த டென்னு தான் டவலில் தொடச்சுனா கூட, ஆக்சுவலாக இது ஹைஜீன் எப்படின்னா, நமக்கு வந்து சில சமயம் இந்த இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வருது பார்த்திங்களா, சரியாக நம்ம தொடச்சிக்காத வருவோம், ஈரம் போகாத இருக்கும், நம்ம அப்படி மேலே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயிடும். இந்த ஃபேன் கீழே ஒரு 5 நிமிஷம்னா உடம்பு ஃபுல்லாக காஞ்சி போயிடும். சூப்பர், உண்மையிலே பயங்கரமான இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே. இல்லை ஆர்கனிஸ்டாக ஆக வேண்டியதோ இருந்திருக்கலாம் மேபி, எனக்கு ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பேசாமல் எங்களுக்கெல்லாம் நிறைய இது கொடுக்கறதுக்கெல்லாம் வாங்க, அட்வைஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் வாங்கோ, அப்படிலாம் கன்சல்டண்ட்டாக வாங்கலாம் கூப்பிட்ருக்காங்க. இன்னொரு நிறைய இன்னோவேட்டிவாக அந்த மாதிரி இந்த கார்பென்ட்ரியிலலாம் பண்ணுவேன் நான், அந்த அந்த இது இருக்குது, அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, அது சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன அது ஒன்றும் இல்லை. மேம் இப்போ எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்கும், நான் மோஸ்ட்டாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா ரெக்டாங்கிளாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும், இது ஸ்கொயராக இருக்குது ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர் ஐட்டம் மாதிரி எனக்கு நம்ம தெரியல, ஏதாவது வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு உங்களோட கலைநயத்தினுடைய உச்சம் ஏதாவது தொட்டுருக்கீங்களா? ஆமாம், இது வந்து நம்ம ஒரு ஐட்டம் இல்லை, இது குஜராத் ஐட்டம். இதுக்கு பேர் சங்கேடா ஃபர்னிச்சர், சங்கேடா. இது அது இப்படி இது மாதிரி நிறைய ஃபர்னிச்சர் அவங்க பண்ணுவாங்க. டைனிங் டேபிளே இதில் இருக்கும், சோஃபா இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், எல்லாமே இந்த சங்கேடா ஃபர்னிச்சர். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதை வந்து நாங்கள் பாம்பேயில் 2 இடத்துல ஷோரூம் இருக்குதுக்கு, அங்கே போய் நேராக போய் ஆர்டர் கொடுத்து அவங்க அனுப்பி தனியாக பீஸ் பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களே 1, 2, 3 நம்பர் போட்டு அனுப்பிடுவாங்க, அதை பார்த்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுனா அசம்பிள் பண்ணிடலாம். இது எப்படி மேம் இது லைக் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது? இருக்கலாம், நீங்கள் வீல் இருக்கடியில். ஓ, வீலோட சேர்ந்து வருது? ஆமாம், அது வரைக்கும் அப்படி எடுத்தீங்கன்னா வீலோட சேர்ந்து வரும். பட் இப்போ இது வேற, இது வேற, அதாவது இது சேர் வேற, இது வேற. டைனிங் டேபிள் ஏன் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கல்ல, இந்த சேர் வந்து இது ஃபோல்டபிள் திருண்டாக்கிடலாம். எல்லாருக்கும் வருமாங்கிறது தெரியாது, பட் எனக்கு அது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு யூனிக்காக இருக்கிறது. எங்களோட ட்ராமா லேடிஸ் ட்ராமா குரூப்பே ஒரு யூனிக்னஸ் தானே. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யூனிக்காக இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஆன்மீகத்தின் மேலே பயங்கரமான ஈடுபாடுங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களோட வீடியோஸை நான் வந்துட்டு உங்களுடைய அந்த யூடியூப் பேஜ்லேயே நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா. அப்படின்னும் போது வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கோயில் செட்டப்போ இல்லை ஒரு பூஜை மாதிரியான செட்டப் ஏதாவது வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இதை பாருங்கள்,
மேம் இது வரைக்கும் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு கபோர்டு மாதிரி இருந்தது, டக்குன்னு அப்படியே வந்துட்டு ஒரு பூஜை பூஜை ரூம் மேடம் தான் பண்ணினது, ஆர்டர் கொடுத்து பண்ணுறது தான். இப்போ இது வந்துட்டு கிரானைட் தானே மேம்? இது கிரானைட். கிரானைட்ல போட்டா கிரானைட்ல போட்டா தான் கோலம் பிழைச்சுன்னு தெரியும். இப்போ இது வந்துட்டு கோலம் நீங்கள் போடுவீங்களா? லைக் ஆச்சு கோலம் போட டெய்லி கோலம், கோலத்தை மாற்றுவேணா. அப்படியா? ஆமாம். இப்போ நீங்களே போடுறது? அது ஏன் இது நம்மளே போடுறது. ஓஹோ மேம், இப்போ இதை வந்துட்டு ஒரு லைக் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம் பார்க்குறோம் இதெல்லாம் தாண்டி மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? மெயின்டெனன்ஸ் அது டெய்லி அதை பூஜை ரூம்ங்கிறது ஒரு கண்ணில் ஒத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அங்கே வந்து அது சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு என்னோடய கான்செப்ட். பட் அதை வந்து ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணணும் வெளியில் இருக்கிறத. ஸோ ஃபுல்லாக டெய்லி அதெல்லாம் உட்காந்து தொடச்சி கிடச்சி ஒரு ஈர துணியை வச்சுன்னு எல்லாத்தையும் துடைப்பேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பூஜை அறைக்கு இணையான ஒரு இடம் அப்படின்னும் போது அது பெட்ரூமை தான் நம்ம சொல்லணும். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவீங்களே மேம், அழகாக. ஆமாம், பெட்ரூம் இல்லை அது வந்துட்டு எல்லாமே இது பண்ணல, இந்த பொருள் இந்த ஒரு பாக்ஸு எல்லாமே அப்படியே வந்துட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணலாம். ஒன்று கூட வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட் மாறாத மாதிரியான ஒரு செட்டிங்கில் வச்சுருக்கீங்களா, அதை சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். பெட்ரூமினுடைய நிலைன்னு ஒன்று இருக்குல்ல மேம், இப்போ வந்துட்டு சில இடங்களில் சொல்லுவாங்க வந்து படுத்தோன்னு தூங்க வந்தோன்னு அதுதான் பெட்ரூம்ன்ற மாதிரியான நிலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்த வந்துட்டு அந்த ஆம்பியன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது தனி ப்ராசஸ் இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக பெட்ரூமில் வந்து நிறைய பேர் வந்து கண்ணாடியை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், நான் இந்த மிரர் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சைடில் வச்சுருக்கேன். அதாவது இந்த மிரருக்கு வந்து ஒரு எஃபெக்ட் உண்டாம். அந்த மிரர் வந்து நம்ம மேலே படுற மாதிரி இருந்தோன்னா நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுமா? அதாவது அதுக்குள்ளே ஒரு பாதரசம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரியாக்ட் பண்ணுமா நம்ம பிரெயினை? இந்த வடக்கு பக்கம் தலை வச்சு படிக்கக்கூடாதும்பாங்க, வடக்கு பக்கத்தில் அந்த கிராவிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மிரருக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து என்ன இந்த போர்ஷனில் மிரர் போட்டுருவாங்க, அது போடக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு காட்சிகளாக இருக்குது மேம். ஆனால் இப்போ பெட்ரூமை பார்க்கும்போது நார்மலாக வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருமே வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று செட் பண்ணியிருப்போம்ல, உங்களோட இடம் எது? ஊஞ்சல். ஊஞ்சல் தான். ஊஞ்சலுக்கு வெளியில் வந்துட்டு அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே குடிக்கிற மாதிரியான காத்தடிக்கும், பீச்சை பார்த்துட்டே குடிக்கலாம். அங்கே எதிர்க்கு ஒரு பால்கனி இருக்கு மேம், அங்கே ஒரு சிட் அவுட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எங்கேயாவது உட்காந்து நான் உட்காருவேன். அங்கே போய் சேர் போட்டுன்னு உட்காருவோம், ஆனால் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன், சின்ன சிட் அவுட் அது. அதனால் ரொம்ப நேரம் உட்காருறது கிடையாது எனக்கு. ஊஞ்சலில் உட்காந்தாலும் இந்த வியூ நல்லாயிருக்கும். மேம் இப்போது இங்கே வந்துட்டு நான் நம்ம வீட்டில் நிறைய கவனித்து பார்த்தது என்ன அப்படின்னா, பிள்ளையார் வந்துட்டு நிறைய இருக்காரு, பிள்ளையார் மேலே நிறைய ஈடுபாடு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிள்ளையார் அப்படின்னாக்க, வெரைட்டியாக இருக்கும். ஒரு பிள்ளையாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று ஒரு கதை சொல்லும், தூக்க முடியாததெல்லாம் ரொம்ப கனமாக இருக்கும். இது பாருங்க, ராக்கில் ராக் மேலே உட்காந்துருக்கிற பிள்ளையார், இது வந்து வேறு விதமான ஸ்டோன், இது வந்து மண்ணில் அப்படி பண்ணியிருக்காங்க, இது மார்பிள், இது வந்து இந்த பாறாங்கல் மகாபலிபுரத்தில் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து மண் சட்டி, மண் சட்டியில். ஸோ இது வந்து கொழுபொம்மை பிள்ளையார் மாதிரி உக்கான ஒரு பிள்ளையார் இது கதை சொல்ல உனக்கு எழுதுறது எலி, ஸோ மூஞ்சூரை எழுதுறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதை. இது வந்து ஆக்சுவலாக ஒன்று கூட நான் வாங்கினதில்லை, எல்லாமே கிஃப்ட். எல்லாமே எனக்கு கிஃப்ட். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிள்ளையாரை தவிர வேறு யாருமே இல்லையே, அது என்ன காரணம் இப்படி தான்? என்கிட்ட இருக்கிற நிறைய பிள்ளையார் என்ன, இந்த வீட்டில் வந்து வேறு இடத்துல வைக்கிறதுக்கு அங்கே வாசலில் நுழைஞ்ச உள்ள என்ட்ரா பண்ணோடனே அந்த சைடில் பெரிய பெரிய பிள்ளை அதெல்லாம் தூக்க முடியாது அப்படி வச்சுருக்கேன். பட் எனக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும் அப்படின்ட்டு, ஒரே இடத்துல எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி ஒரே இடத்துல பாருங்கன்னு சொல்கிறத விட இங்கே வந்தால் இங்கே, அங்கே போனால் அங்கே வேறு ஏதாவது, பெட்ரூம் பாத்ரூமில் போனால் வேறு ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு கலை உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்க, இந்த வாஷ் பேசன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய வாஷ் பேசன் ரொம்ப ரேராக இருக்கும். ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டாக்க, நாங்கள் சாப்பிட்ற தட்டை கிச்சனில் அலம்ப மாட்டோம், சாப்பிட எச்சல் தட்டு வெளியில் தான் கொண்டு வருவோம். வெளியில் உள்ள தட்டு பெருசாக இருக்கும்பொழுது எங்கேயும் இடிக்காமல் அலமணுங்கிற ஒரே கான்செப்ட் அவ்வளோ பெரிய வாஷ் பேஸ். இந்த வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்காத என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய சமையலறை. நிச்சயமாக அதில் ஒரு ரவுண்ட் எடுப்போம். டோரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், ஸ்லைடிங் பண்ணி எதுக்குனாக்கே அது இப்போ இந்த கிச்சன்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு அங்கே ஏசி போயின்னு இருந்ததுனாக்கா அது வரணும் இல்லையா? அதுக்காக பார்த்து மேம், நார்மலாக வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு இந்த கபோர்ட் செட்டிங் வைக்க மாட்டாங்க, வேறு மாதிரி இல்லை கீழேருந்து எடுக்கிற மாதிரி தான் எல்லாரும் பெரும்பாலும் இருப்பாங்க இல்லையா? இப்போ வந்துட்டு ஒரு கபோர்ட் செட்டிங்கே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே. ஆமாம், எனக்கு வந்து என்னென்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும், இந்த குனிஞ்சு உள்ளே போய் அப்படி படுறத விட. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்படி ஓப்பனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் எடுக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த இது எனக்கு ஐ ப்ரிஃபர் இதெல்லாம் கூட எப்படி ஈஸியாக எடுக்கிற மாதிரி. இது ஒரு பழைய கால டைப் தான் அது, பட் அதை எல்லா எந்த வீட்டுக்கு போனாலும் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். அதுனா நார்மலாக வந்துட்டு நீங்கள் சமைக்கிறதுனுடைய நிலை வந்துட்டு அடிவோம், நீங்கள் தான் சமைக்கிறது? நான் தான் சமையல் பண்ணுவேன். அது என்ன காரணம், நீங்கள் சமைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரியா இல்லை? எனக்கு சமைச்சா, நான் சமைச்சா தான் எனக்கு பிடிக்கும். ஆமாம், மற்றவங்களுக்கும் பிடிக்கும். சமையல்லையே வந்துட்டு இந்த ஆண் பெண் வேறுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது ட்ரூ. வீட்டில் வந்து இந்த மாதிரி மென் இல்லை அப்படின்னாக்க ஏதோ சிம்பிளாக பண்ணிவிடுவாங்க. அவங்க இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு 4-5 வெரைட்டி வரும்.
இல்லைன்னா ஒரு ரசமும் ஒரு அப்பளம். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஏதோ ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இருக்குது, அது என்னன்னு தெரியல. அது எல்லாருக்குமே இருக்குது, லேடிஸுக்கும் இருக்குது, ஜென்ஸுக்கும் இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து இது ஈகோன்னு சொல்லலாம், லேடிஸுக்கு வந்து ஏதோ ஒரு சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு தான் இருக்குது. அமராவதி பிலிம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஆதிக் பாபு, எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் டைரக்டர் டிஸ்னியுக்கும் குற்றம் புரிந்தால் வரும் பிப்ரவரி 24 முதல். GT Holidays, South India's number one travel brand.